हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव के जय, शिल प्रभुपाद के जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नांगु अध्यायम एट्टु துருவ மகாராஜா வனம் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் 43. ஸ்நாத்வா அனுசவனம் தஸ்மின் காலிந்தியா சலிலே சிவே கிருத்வா உச்சிதானி நிவசன் ஆத்மன கல்பிதாசன. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்நாத்வா நீராடிய பிறகு, அனுசவனம் மூன்று முறை, தஸ்மின் அதில், காலிந்தியா காலிந்தி நதி அதாவது யமுனா நதி, சலிலே தண்ணீரில், சிவே அது மிகவும் புனிதமானது, கிருத்வா செய்வது, உசிதானி பொருத்தமான, நிவசன் அமர்ந்து, ஆத்மன தனக்கு, கல்பித ஆசன அமர்வதற்குரிய இடத்தினை தயார் செய்தல். டிரான்ஸ்லேஷன். நாரத முனிவர் கூறினார், காலிந்தி எனப்படும் யமுனை நதியின் நீரில் ஒரு நாளைக்கு மூன்று முறை நீ நீராட வேண்டும். ஏனென்றால் அது மங்களமும் புனிதமும் தெளிவும் உடைய மிகச்சிறந்த நதியாகும். நீ ஸ்நானம் செய்த பிறகு அஷ்டாங்க யோகத்திற்குரிய ஒழுங்குமுறை விதிகளை செய்தல் வேண்டும். பிறகு உன்னுடைய ஆசனத்தில் சரியான நிலையில் அமைதியுடன் அமர்ந்து கொள்ள வேண்டும். பர்பட் பை ஷில பிரபா, ஜெய் ஷில பிரபாத். இந்த கூற்றிலிருந்து அஷ்டாங்க யோக முறைகளை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பது பற்றி அவர் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் என்று தோன்றுகிறது. இந்த முறையானது நமது ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் சாங்கிய யோகம் என்னும் அத்தியாயத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டாங்க யோகத்தில் ஒருவன் முதலில் தன் மனதை நிலைநிறுத்த வேண்டும். பிறகு பகவான் விஷ்ணுவின் வடிவில் தன்னுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி செலுத்துதல் வேண்டும். இது பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்கப்படும். அஷ்டாங்க யோகம் என்பது உடலை பலப்படுத்துவதற்கு உண்டான உடல் பயிற்சி அல்ல. மாறாக பகவான் விஷ்ணுவின் வடிவில் தன்னுடைய மனதை செலுத்துவதாகும் என்று இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆசனத்தில் அமர்வதற்கு முன்பு ஒருவன் தன்னை தினமும் மூன்று முறை புனித நீரினால் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இதுவும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கிறது. யமுனா நதியின் நீர் இயற்கையிலேயே புனிதமும் தெளிவும் உடையது. ஆகையினால் அதில் தினமும் ஒருவன் மூன்று முறை நீராடினால் சந்தேகமின்றி அவன் புறத் தூய்மை பெறுவான். ஆகையினால் நாரத முனிவர் துருவ மகாராஜாவிடம் யமுனை நதிக்கு சென்று புறத் தூய்மையை பெறும்படி அறிவுறுத்துகிறார். தெய்வீக யோகத்தினை பயிற்சி செய்வதில் இதுவும் ஒரு பகுதியாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 8 துருவ மகாராஜா வனம் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் 43 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.